மக்கள் எதிர்ப்பு திட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக சந்தோஷ்குமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருடைய மனு நேற்று ஏற்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐடி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மாவட்ட இளைஞர்களுக்கு போதிய பயிற்சி அளித்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட மக்கள் எதிர்ப்பு திட்டங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என தங்களது கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த தொகுதிக்கு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முக்கிய நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்கு மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதேபோன்று கதகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண்கள் 18 சீடர்களின் சமாதியை பார்ப்பதற்காக தமிழகம் வந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்று தங்களுக்கு வருத்தமாக இருந்தது, ஆனால் தற்போது மீனாட்சி அம்மனே இங்கு வந்துள்ளதால் நாங்கள் தரிசனம் செய்தது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என பெருமிதம் கொண்டனர். குளித்தலையில் பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்கக் கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை, லாலாப்பேட்டை, கோட்டமேடு, மருதூர், படிக்கப்பட்டி, இனுங்கூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்பகுதி விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட வாழை வெற்றிலை பயிர்கள் தண்ணீர் இல்லாததால் காய்ந்து சேதம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை 100 மேற்பட்ட விவசாயிகள் பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட உதவி செயற்பொறியாளர் கோபி கிருஷ்ணன், April 1 தண்ணீர் திறக்க திட்ட கருத்துறை உயர் அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது குடிநீருக்காக மேட்டூரிலிருந்து 1000 கனஅடியை திறக்கப்பட்டுள்ள நிலையில் April 1 முதல் 30 வரை 1500 கனஅடியாக திறக்கப்பட உள்ளது. அதன் பேரில் தண்ணீர் திறக்கப்படும் என தெரிவித்தார். இருப்பினும் பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் பரபரப்பு நிலவியதைத் தொடர்ந்து குளித்தலை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் வங்கியிலிருந்து கொண்டு வந்த வசூல் பணம் ₹1,32,500 பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்காசி சாலையில் உள்ள சொக்கநாதன்புத்தூர் முகப்பூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ஆண்டாள் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக பாலமுருகன் என்பவர் ஓட்டி வந்த தனியார் பணம் நிரப்பும் வாகனத்தை சோதனை செய்தனர். வாகனத்தில் ₹1,32,50,000 பணம் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. விசாரணையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு பணத்தை கொண்டு செல்வதாக பாலமுருகன் கூறியுள்ளார். ஆனால் பணம் கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் வட்டாட்சியர் ஜெயபாண்டியிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ₹10,00,000 அதிகம் என்பதால் இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணைக்கு அனுப்ப உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கம்பம் அருகே தொழிலதிபர் கர்ணன் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. தேனியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்கள், சாலைகள், வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியில் வசித்து வரும் தொழிலதிபர் கர்ணன் என்பவர் வீடு மற்றும் அவரது அலுவலகங்களில் சோதனைகள் மேற்கொண்டனர். இச்சோதனையானது அதிகாலை வரை நடைபெற்றதாலும் திடீரென பைனான்ஸ் அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
கடலூர் அருகே திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நிகழ்ந்த பயங்கர மோதலில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் அருகே உள்ள வில்லாளி தொட்டியைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடலூர் அடுத்த சாலக்கரையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நேற்று முன்தினம் இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது அங்கு வந்த சாலக்கரையைச் சேர்ந்த ரஞ்சித்குமார், மணி, விக்னேஷ் பெயர் கொண்ட இருவர், சரத்குமார் உள்ளிட்டோர் சவுந்தரராஜரிடம் பில்லாளி தொட்டி காலனியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஊருக்கு வந்து திருமண வரவேற்பு எப்படி நடத்தலாம் என்று கூறி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த வானூரைச் சேர்ந்த கலைச்செல்வன், சின்ன கோட்டக்குப்பம் லலிதா உள்ளிட்டோர் தடுக்க முயன்றனர். இதில் ஆத்திரமடைந்த ரஞ்சித்குமார் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கற்களை வீசி தாக்கினார். மேலும் அருகில் நின்ற 3 இருசக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கினர். இந்த தாக்குதலில் பில்லாளி தொட்டியைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் தமிழ் அறிவழகன், சரண்யா, லலிதா, சிவபாரதி உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து சவுந்தரராஜன் திருப்பாதிரிப்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட 41 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஞ்சித்குமார், மணி, விக்னேஷ் பெயர் கொண்ட இருவர் மற்றும் சரத்குமார் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாடகை கால் டாக்ஸியில் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் தேர்தல் கண்காணிப்பு சிறப்பு படை அதிகாரிகள் மூலம் கைப்பற்றப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கோடாங்கிப்பட்டி அருகே தேனி மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு பறக்கும் அணியினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் தேனியிலிருந்து அரசு அங்கீகாரம் பெற்ற சவுத் இந்தியன் வங்கியிலிருந்து போடியில் உள்ள வங்கிக் கிளைக்கு ரூபாய் 20 லட்சம் தனியார் வாடகை வாகனத்தில் கொண்டுவரப்பட்டது. கோடாங்கிப்பட்டி அருகே ஆய்வு செய்த தேர்தல் பறக்கும் படையினர் கொண்டுவரப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஆவணங்களில் குளறுபடி இருந்ததால் சரிவர ஸ்கேன் செய்ய முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் வங்கி பணியாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கைப்பற்றப்பட்ட பணம் ரூபாய் 20 லட்சம் போடிநாயக்கனூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. வருமான வரித்துறையினரின் ஒப்புதலின்படி கைப்பற்றப்பட்ட பணம் ரூபாய் 20 லட்சம் போடிநாயக்கனூரில் உள்ள சார்நிலை கருப்புலத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டு அங்கு பணம் உள்ள பெட்டியுடன் சீல் வைக்கப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு வங்கி பணியாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.